வறட்சியாலேயும் பாதிக்கப்பட்டு இப்ப தற்போது விளைஞ்சது மழையால பாதிக்கப்படுகிறது. எங்களுக்கு நெல்லுக்கு விலை போதாது. வீழ்ச்சி அடைஞ்சிருக்கிறபடியா அரசாங்கம் தான் இந்த நெல்லுக்கு உரிய இதுகளை பார்த்து எங்களுக்கு செய்ய வேணும். விவசாயத்தை பத்தி நாங்கள் ஆலோசனை பண்ணி செய்யறோம். இதுகளில் ஒரு எண்ணுக்களம் உண்டு 7000 ரூபாய், ஒரு உரமுறம் 2500 ரூபாய், இதுகளை நாங்கள் அறுவடை செய்ய ஒரு கூலிக்காரன் விலை 1500 ரூபாய், இதுகளை நாங்கள் அறுவடை செய்ய போகும்போது 1500 ரூபா 1300 ரூபா, இதுகள் தான் விவசாயத்தில் எங்களை நெல் ஒரு மூடை விற்கப்படுகிறது. இதுகள் நாங்கள் காலமும் காலமாக பாதித்து கொண்டு நாங்கள் வாரம் இந்த விவசாயத்தாலே எங்களுக்கு ஒரு நஷ்ட வீடுகள் தரப்போகின்றால் ஒரு 25% தாராங்கள், அதே மத்தியில் 100% விவசாயம் எங்களை பாதிச்சு நாங்கள் வருகிறோம். இதுகளை நாங்கள் இதுகளை தண்ணியால் மழையால் பாதிச்சு இது செஞ்சு இந்த விவசாயத்தை கொண்டு வந்தால் 1500 ரூபா 1300 ரூபாங்க கேட்காங்க விவசாயம் நெல்லுகளை. மகாஜரனை அரசாங்காதிபர் ஊடாக கொழும்புக்கு அனுப்பி உங்களுக்கான தீர்வுக்காக வேண்டி பாடுபடுவேன். ஏனென்றால் விவசாயிகள் தான் இந்த நாட்டில் முதுகெலும்பாக இருக்கிறபடியினால் உங்களுக்கான தீர்வை பெற்றுக் கொடுப்பதில் நான் மும்முரமாக ஈடுபடுவேன் என்பதை கூறிக்கொள்கிறேன். அந்த முறைப்பாட்டை பார்க்கின்ற பொழுது அவர்கள் அறுவடை செய்கின்ற பொழுது உரிய காலத்தில் நெல் கொள்வனவு செய்யப்படுவதில்லை என்ற முறைப்பாட்டினை முன்வைத்திருக்கின்றார்கள். எனவே அந்த நெல் கொள்வன நெல் அறுவடை செய்யப்படுகின்ற பொழுது அவற்றினை கொள்வனவு செய்வதற்கான ஏற்பாட்டினை அரசாங்கம் மேற்கொள்ள வேண்டும் என்கின்ற அந்த கோரிக்கையை எங்களுடைய மேலதிகாரி அரசாங்க அதிபர் ஊடாக இதனை கொழும்புக்கு அனுப்பி அதன் மூலமாக அவர்களுக்கான தீர்வினை பெற்றுக் கொடுப்பதற்கான எல்லா முயற்சிகளையும் நாங்கள் எடுக்க காத்திருக்கின்றோம்.